டி20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணியானது ஜிம்பாவே அணியிடம் ஒரு ரன் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவி தற்போது அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு காணல் நீர் போல் ஆகிவிட்டது. இனி எஞ்சிய மூன்று போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாலும் கூட அடுத்த அணிகளின் தயவு இருந்தால் மட்டுமே அரையிறுதி சுற்றுக்கு செல்ல முடியும். அதே போல பாகிஸ்தான் அணிக்கு இப்படிப்பட்ட நிலைமை யாரால் வந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் அவரும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் குடிமகன்தான். பாகிஸ்தான் அணி வலுவான நிலையில் இருந்தபோது 2 ஓவரில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளித்தவர்தான் சிக்கந்தர் ராசா. இதனால் தான் வெற்றி பெற வேண்டிய பாகிஸ்தான் அணி அதிர்ச்சி தோல்வியை தழுவி இருக்கிறது. 1986 பாகிஸ்தானில் பிறந்த சிக்கந்தர் ராசா அவர்கள் தனது 16 வயதில் ஜிம்பாவிற்கு குடும்பத்துடன் புலம்பெயர்ந்துள்ளார். அதிலிருந்து ஜிம்பாவே உள்ளூர் போட்டிகளில் விளையாடி அவருக்கு 2011 குடியுரிமை கிடைத்தது. ஜிம்பாவே அணியின் நட்சத்திர வீரராக விளங்கும் சிக்கந்தர் ராசா அவர்கள் பல்வேறு போட்டிகளிலும் வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். தற்போது டி20 உலகக்கோப்பையில் தனது சிறப்பான செயல் மூலம் ஜிம்பாவே கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். தற்போது புள்ளிப்பட்டியலில் ஜிம்பாவே அணி 3 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. இந்திய அணி முதலிடத்திலும் தென்னாப்பிரிக்க அணி 2வது இடத்திலும் 4வது இடத்தில் வங்கதேசமும் 5வது இடத்தில் பாகிஸ்தானும் இருக்கிறது. தற்போது பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெல்ல வேண்டும். இதே போன்று தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக வெல்ல வேண்டும். இது எல்லாம் நடந்தால் கூட ரன் ரேட் அடிப்படையில் தான் அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியும். கடந்த டி20 உலகக்கோப்பையில் இதே நிலைமையில் இந்திய அணி இருந்தது. அப்போது பாகிஸ்தான் அணி சூப்பர் சிக்ஸில் விளையாடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தியது. தற்போது நிலைமையானது அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது. அதே போல கடைசி கட்ட ஓவர்களில் பாகிஸ்தான் அணியானது அழுத்தத்தில் விளையாடும் பொழுது பேட்டிங்கில் நிற்கும் வீரருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் வீரர் கிரீஸுக்கு வெளியே வந்து நின்று ஓடுவதற்கு தயாராக இருந்தார். இதே போன்றுதான் கடந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியிலும் பாகிஸ்தான் அணி வீரர்கள் செய்தனர். ஆனால் இதே போன்று ஃப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட இந்திய வீரர்கள் சரியாக பவுலர் நிற்கும் கிரீஸுக்கு உள்ளே நின்று கொண்டு சரியான விதிமுறைகளுடன் தான் விளையாடினார்கள். ஆனால் அதே பாகிஸ்தான் அணி விளையாடும் பொழுது பவுலர் பந்து வீசுவதற்கு முன்னதாகவே கிரீஸை தாண்டியும் பந்தானது பவுலர் கையை விட்டு செல்லும் பொழுது பாதி கிரீஸுக்கு சென்று விடுவார்கள். இதனால் இது தற்போது பெரும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது. இதற்கு தற்போது ICC விசாரணையிலும் இறங்கியுள்ளது. குறிப்பாக இந்த விசாரணை முடிவில் பாகிஸ்தான் அணிக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அந்த வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாட முடியாத அளவிற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதே போல் பாகிஸ்தான் வீரர்களின் இத்தகைய செயலால் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர். தற்போது நம்ம சச்சினும் பாகிஸ்தான் வீரர்களின் செயல் குறித்து தனது கருத்தை கூறியிருந்தார். அது என்னவென்றால் வெற்றிக்காக இத்தகைய வேலைகளை செய்யும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நான் விளையாடியதை நினைத்து அவமானப்படுகிறேன் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மிகவும் கடுமையான கருத்துக்களையும் கூறியிருந்தார். மேலும் சச்சினின் இந்த கருத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.